கருப்பீரல் வறுவல் செய்ய போறோம். அது கருப்பீரல் கால் கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிறிதளவு கறிப்புல ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், நல்லெண்ணெய், உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதுதான் தேவையான பொருட்கள். கடாயை காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை யூஸ் பண்ணுங்க. பெருஞ்சீரம் போட்டுக்கிறோம். பெருஞ்சீரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருஞ்சீரம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் கருப்பிலையும் போட்டு வதக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். முன்னே ஈரலில் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுக்கிறோம். இருந்தாலும் அந்த கவுச்சி வாசனை போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஈரலில் தண்ணி இல்லாமல் போட்டுக்கிறோம். ஈரல் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நாங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள்கிட்ட ஒரு குட்டி பையன் இருக்கிறதால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். ஈரல் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டுங்க. இப்போ கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. பத்தல்னா அதிகப்படுத்திக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். ஈரல் வெந்து வர்றதுக்கு அரை டம்ளர் தண்ணி போதும். எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். தண்ணி இல்லாமல் சுண்டுட்டோம். அதனால் 10 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், இப்போ ஈரலில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுத்து. சூப்பரான மிளகு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.